யார் மீது புகார் தெரிவித்தாலும் அதை சந்திக்க வேண்டியது அவரவர் கடமை என அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறினார். இரு அணிகள் இணைவது குறித்து நடத்தப்படும் பேச்சுவார்த்தையை வெளியில் சொல்ல முடியாது என்றும் புகார்களை தீர விசாரித்த பிறகே அவற்றை நம்ப வேண்டும் என்றார். தற்போது தேர்தல் வருவதை யாரும் விரும்பவில்லை என்றும் தேர்தல் வந்தாலும் அதை சந்திப்போம் எனவும் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். அமைச்சர்கள் மேல் மட்டும் இல்ல, யார் மேல புகார் கொடுத்தாலும் சந்திக்க வேண்டியது அவங்கவுங்களுடைய கடமை. அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அது பாட்டுக்கு அவனுடைய வேலை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேச்சுவார்த்தை நடக்குது தம்பி, இதுல என்ன இருக்கு, என்ன பேசுறாங்க, என்ன தம்பி, இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஒற்றுமைக்கு பங்கம் இருக்கு.